ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மாசான ஜாப் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். போலீஸ் கான்ஸ்டேபிள் எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஜேடி அதாவது ஜென்ரல் டியூட்டிக்கு கான்ஸ்டேபிள்ஸ் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 24,369 வேக்கன்சி, ஒரு ஹியூஜ் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 10th மட்டுமே படித்தவங்க 100% எலிஜிபிள். மிஸ் பண்ணிடாதீங்க. போலீஸ் ஆகணும், யூனிஃபார்ம் போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அண்ட் இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இங்கேருந்து கான்ஸ்டேபிள்ஸ் அதாவது ஜென்ரல் டியூட்டிக்கு கான்ஸ்டேபிள்ஸ் எடுக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அப்புறம் எஸ்எஸ்எஃப், அப்புறம் ரைஃபிள் மேன், அசாம் ரைஃபிள், அப்புறம் சிப்பாயின் நார்கட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய டேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 27/10/2021 30/11/2022 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் உங்களுக்கு 2023 ஜனவரி மாதம் இருக்கும்ன்றதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் உங்களுக்கு டைமும் இருக்கும், தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேரும் பண்ணிக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் நான் முன்ன சொன்ன மாதிரியே பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப், அப்புறம் இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் ஐடிபிபி, அப்புறம் சாஸ்திரா சீமா வால் எஸ்எஸ்பி, செக்ரட்டரியட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எஸ்எஸ்எஃப், அப்புறம் ரைஃபிள் மேன், அப்புறம் அசாம் ரைஃபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி சிப்பாய் இன் நார்கட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. ஸோ எல்லாமே ஒரு மாசான ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பிரிவுகளில் நீங்கள் ஒரு கான்ஸ்டேபிளாக உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் எஸ்ஐ அப்புறம் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி அந்த ரேஞ்சும் நீங்கள் போகலாம். ஸோ வேகன்சிஸ் டீட்டெயில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 24,369 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமான வேகன்சிஸ் இந்த பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10,000+ காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிஏஎஸ்எஃப்பில் ஒரு 100 காலியிடங்களும், சிஆர்பிஎஃப்பில் ஒரு 8,000+ காலியிடங்களும், எஸ்எஸ்பியில் ஒரு 1,200 காலிடங்களும், ஐடிபிபியில் ஒரு 1,600 காலிடங்களும், ஏஆரில் ஒரு 1,600 காலிடங்களும், எஸ்எஸ்எஃப்பில் ஒரு 100 காலிடங்களும். டோட்டலாக 24,000 வேகன்சி, ஒரு ஹியூஜ் வேகன்சி, கண்டிப்பாக ட்ரை. அண்ட் இதுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18-23 ஏஜ்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2/1/2000 அப்புறம் 1/1/2005 பிறந்தவங்க தாராளமாக எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டேட் இல்லை 18-23 கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்டி பீரியல் இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஓபிசி பீரியல் இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. 23 கிராஸ் ஆகிடுச்சு அப்ளை பண்ண முடியும் நினைக்காதீங்க. ஸோ 5 இயர் 3 இயர் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. ஸோ மீட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வெறும் 10th, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் 100% எலிஜிபிள். நம்ம நிறைய பேர் 10th படிச்சிருப்போம். ஸோ யூனிஃபார்ம் போடணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நீங்கள் என்சிசியிலலாம் இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் செம்மையாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் மார்க்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது 100 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உமன் கேண்டிடேட்க்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து ஃபீஸும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்களாம் ரொம்ப இதை யூஸ் பண்ணுங்க. நமக்கு சதர்ன் ரீஜன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா இவங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தமிழ்நாடு ரீஜன் பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இங்கெல்லாம் நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம அங்கங்கவே எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் ஒரு 20 கொஸ்டினோ, ஜென்ரல் நாலேஜில் ஒரு 20 கொஸ்டினோ, எலிமெண்ட்ரி மேக்ஸில் ஒரு 20 கொஸ்டினோ, இங்கிலீஷில் ஒரு 20 கொஸ்டினோ, டோட்டலாக ஒரு 80 கொஸ்டின் இருக்கும். 1 ஹவர் டைம் இருக்கும். ஸோ ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் போலீஸ் கான்ஸ்டேபிள் இந்த தமிழ்நாடு பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதை விட பேசிக் லெவலில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் ரேஸ் இருக்கும். இப்போ மேல் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டரை 24 மினிட்ஸில் ஓடி முடிக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர்ஸை 8.5 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். அண்ட் அதே போல் 1.6 கிலோமீட்டர்ஸை 6 மினிட்ஸில் ஓடி முடிக்கணும் மேல் கேண்டிடேட்டும், 800 மீட்டர்ஸை 4 மினிட்ஸில் ஓடி முடிக்கணும். இந்த 2 ஈவெண்ட் இருக்கும். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் ஹைட் மெஷர்மெண்ட் இருக்கும். மேல் பொறுத்த வரைக்கும் 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். அண்ட் செஸ்ட் பொறுத்த
பொறுத்த வரைக்கும் மேலுக்கு 80 சென்டிமீட்டர் இருக்கணும், எக்ஸ்பேன்ஷனில் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஃபீமேலுக்கு செஸ் மெஷர்மெண்ட் கிடையாது. ஸோ அதை விட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் முடிவிலேயே எண்டில் ஒரு 37வது பேஜில் பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூஜி வேகன்சி 24,000 ப்ளஸ் காலியிடங்கள், ஒரு கான்ஸ்டேபிளாக உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான சான்சஸ், 10வது படிச்சிருந்தால் போதும், 100 ரூபாய் தான் ஃபீஸ். ஸோ எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.